हाय फ्रेंड्स नम बेस्ट एजुकेशन अकाडमी 10th साइंस बायोलॉजी உங்களுக்கு தெரியுமா क्वेश्चंस நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ பயாலஜில நம்ம மேலும் தெரிந்து கொள்வோம் உங்களுக்கு தெரியுமா அதே மாதிரி இருக்கிற क्वेश्चंस எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் பாக்ஸ்ல இருக்குறத எல்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேலும் தெரிந்து கொள்வோம்ல பாருங்க ஏடிபி ஏடிபினா என்ன அப்படினா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் ஏனா அடினோசைன் டி வந்து ட்ரை பினா பாஸ்பேட் ஓகேவா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அதே மாதிரி ஏடிபி அப்படினா அடினோசைன் டைபாஸ்பேட் டின்றது டை அப்படினாகுது नेक्स्ट एनएडी அப்படினும்போது நிகோடினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு நிகோடினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு அப்படின்றது என்னது என்ஏடி ஓகேவா நெக்ஸ்ட் என்ஏடிபி அப்படினா என்ன அப்படினா நிகோடினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு பாஸ்பேட் நல்லா ஞாபகம் வச்சிங்க நல்லா மெமரி பண்ணிக்கங்க ஏடிபினா என்னது அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் ஏடிபினா என்ன அடினோசைன் டைபாஸ்பேட் என்ஏடி அப்படினா நிகோடினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு NADP அப்படினா நிகோடினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு பாஸ்பேட் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ஒரு செல்லானது நேரடியாக ஆற்றலை குளுக்கோஸில் இருந்து பெற முடியாது சுவாசித்தலின் போது குளுக்கோஸ் வந்து ஆக்ஸிகரணம் அடைந்து வெளியேறும் ஆற்றல் ATP இல் சேமிக்கப்படுகிறது அப்படிங்கறாங்க ஒரு செல் இருக்குலையா நம்ம உடம்பு ஃபுல்லா எதாலானது செல்களாலானது இல்லையா அந்த செல் வந்து நேரடியாக ஆற்றலை வந்து குளுக்கோஸ் இருந்து பெற்றுக்காது எப்படினா சுவாசித்தல் போது ஆக்ஸிகரணம் அடையும் சுவாசித்தல் நடைபெறுது இல்லையா அப்ப வந்து குளுக்கோஸ் என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜனேற்றம் அடையுது அந்த ஆக்ஸிகரணம் அடைஞ்சி வெளியேறும் அது கொஞ்சம் ஆற்றலை வெளியேற்றும் அந்த ஆற்றல் வந்து ATP ல போய் சேமிக்கப்பட்டு வைக்கப்படுகிறது அந்த ஆற்றல் தான் நமக்கு செல்லுக்கு செல்கிறது அப்படினு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க மெல்வின் கால்வின் அமெரிக்க உயிர் வேதியியலாளர் ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தார் அதனால் இச்சுழற்சி கால்வின் சுழற்சி என பெயரிடப்பட்டது இதற்காக இவருக்கு 1961 ஆம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஓகேவா இப்ப 1961 ஆம் ஆண்டு ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்ததற்காக நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படிን கேட்டா என்ன சொல்லணும் மெல்வின் கால்வின் ஓகேவா அதனால மெல்வின் கால்வின் இத கண்டுபிடிச்சதனால அந்த நிகழ்வுக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படினா கால்வின் சுழற்சி என பெயரிடப்பட்டது हाइड्रोजन எரிபொருளை உற்பத்தி செய்தார் அப்படினு சொல்றாங்க அதாவது சூரிய ஒளியை பயன்படுத்தி செயற்கையா ஒளிச்சேர்க்கை நடத்தி பார்த்திருக்காங்க அதுல சிஎன்ஆர் ராவ் இருக்கார்லயே அவர் வந்து பாரத ரத்னா விருது வாங்கி இருக்கிறவர் அதனால தான் பாரத ரத்னா சிஎன்ஆர் ராவ் அப்படினு சொல்லிருக்காங்க அவர் வந்து அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலமா ஹைட்ரஜன் அப்படிங்கற ஹைட்ரஜன் வாயு இருக்குலயே அந்த எரிபொருளை உற்பத்தி செஞ்சிருக்காரு ஹைட்ரஜன் வாயு உற்பத்தி செஞ்சிருக்காரு அப்படினு சொல்லிருக்காங்க இப்போ ஆக்சுவலா நமக்கு என்ன தெரியும் ஒளிச்சேர்க்கை நிகழ்ந்ததுனா என்ன வாயு வெளியேறும் ஆக்ஸிஜன் வெளியேறும்னு நமக்கு தெரியும் ஆனா இவர் வந்து செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செஞ்சிருக்காரு அப்படினு இதல பாயிண்ட் சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி உற்பத்தி செய்யறதனால இந்த ஹைட்ரஜன் வந்து புதுப்பிக்கும் ஆற்றலா இருக்குது அப்படினு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க குள்ளமுயலானது அழியும் அபாய நிலையில் உள்ள விலங்கு என 1990 இல் வாஷிங்டனில் பட்டியலிடப்பட்டது குள்ளமுயல் வந்து அழியும் அபாய நிலையில இருக்குனா 1990 ல வாஷிங்டன்ல பட்டியலிட்டிருக்காங்க இது வந்து எப்படினா வாழிட இழப்பால் இம்முயலினுடைய எண்ணிக்கையும் பரவலும் குறைந்து போனதே இதற்கு காரணம் அப்படினு சொல்றாங்க அப்ப வாழறதுக்கு இடம் இல்லாம தான் இதுங்க எண்ணிக்கை வந்து அதாவது இந்த குள்ளமுயலினுடைய எண்ணிக்கை குறைந்து போனதற்கு காரணம் வாழிட இழப்பு தான் நெக்ஸ்ட் மார்ச் 2003 இல் கொலம்பியா வடிநில குள்ளமுயல் அழியும் நிலையில் உள்ள விலங்கு என அறிவிக்கப்பட்டது 2003 ல எந்த விலங்கு அழியும் நிலையில் உள்ளது அப்படினு சொல்லிருக்காங்கன்னா கொலம்பியா வடிநில குள்ளமுயல் தான் அழியும் நிலையில இருக்கிற விலங்கு அப்படினு சொல்லிருக்காங்க 1990 ல வாஷிங்டன்ல என்ன சொல்லிருக்காங்க குள்ளமுயல் வந்து அபாய நிலையில அழியும் அபாய நிலையில இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க அதிகாலை பொழுதில் புற்களின் மேல் பனித்துளிகள் போல நீர்த்துளிகளை பார்த்திருப்போம் காலையிலே பாத்தீங்கன்னா புல்லா விளைஞ்சிருக்கு இல்லையா அதுக்கு மேல சின்ன சின்ன பனித்துளிகள் நீர்த்துளிகள் இருக்கும் பனித்துளி மாதிரி இருக்கும் இல்லையா அப்ப அது தாவரங்களில் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் போது நீராவி போக்கின் வீதம் வந்து குறையும் அப்ப உறிஞ்சப்படும் நீர் தாவரத்தின் வேரில் ஒரு அழுத்தத்தை உருவாக்கும் இந்த அதிகப்படியான நீர் தாவர இலைகளின் விளிம்புகளில் நீராக வடிகிறது இதற்கு நீர் வடிதல் எனப்படும் இவ்வாறு நீர் வடிதல் ஒரு சிறப்பான துளை வழியாக வெளியேறுகிறது இந்த துளை வந்து நீர் சுரப்பி அல்லது ஹைடத்தோடு அப்படின்னு சொல்றாங்க எனப்படும் ஓகேவா இப்ப காலையில நம்ம பார்த்தோம்னா பனித்துளிகள்லாம் அந்த செடியின் மேல
ஊது அப்படியே முட்டை முட்டையா இருக்கும் இல்லையா, துளி துளியா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அது ஏன் ஏற்படுது அப்படின்றதுதான் இதுல சொல்றாங்க. தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே தாவரங்கள் என்ன செய்யும், இலைத்துளை வழியாக நீராவி போக்கு நடைபெற செய்யும். அதுவே காற்றுல ஈரப்பதம் இருந்ததுன்னா அதனுடைய நீராவி போக்கினுடைய வீதம் வந்து குறைந்து காணப்படும் இல்லையா. அப்ப கண்டிப்பா வேர் வந்து தண்ணியை உறிஞ்சதான் செய்யும் இல்லையா. அப்படி உறிஞ்சப்படுற நீர் என்ன பண்ணும்னா தாவரத்தினுடைய வேர்ல ஒரு அழுத்தத்தை உருவாக்குதான். அப்படி உருவாக்கும் போது, அந்த அழுத்தத்தை உருவாக்கும் போது அதிகப்படியான நீர் வந்து தாவர இலைகளின் விளிம்புகளிலே நீராக வடிதான். இந்த நீர் இதுதான் வந்து நீர் வடிதல் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நீர் வடிதல் வந்து ஒரு சிறப்பான துளை வழியாக தான் வெளியேறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த சிறப்பான துளை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து நீர் சுரப்பி அல்லது ஹைடத்தோடு அப்படின்னு சொல்றாங்க. நீர் சுரப்பி அல்லது ஹைடத்தோடு. நெக்ஸ்ட், பாலூட்டிகளின் ஆர்பிசியில் செல் நுண்ணுறுப்புகளும் உட்கருவும் காணப்படுவதில்லை ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. ஆர்பிசி இருக்கு இல்லையா, ஆர்பிசினா என்ன, ரெட் பிளட் செல், ரத்த சிவப்பணுக்கள்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அதுல வந்து செல் நுண்ணுறுப்புகளும் உட்கருவும் இல்ல ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு என்னன்னு பாக்கலாம். பாலூட்டிகளின் ஆர்பிசியில் உட்கரு இல்லாதிருப்பதனால் அச்செல்லானது இருபுறமும் குழிந்த அமைப்பை பெற்று அதிக அளவு ஆக்சிஜன் இணைவதற்கான மேற்பரப்பினை பெற்றுள்ளது. ஆர்பிசியில் மைட்டோகாண்ட்ரியா இல்லாதிருப்பதனால் அதிக அளவு ஆக்சிஜனை திசுக்களுக்கு கடத்துவதை அனுமதிக்கிறது. எண்டோபிளாச வலைப்பின்னல் இல்லாதிருப்பதால் மெல்லிய இரத்த தந்திகளுக்குள் அதிக மீளும் தன்மை பெற்று ஆர்பிசி எளிதாக ஊடுருவுகிறது. என்னன்னா இல்லைன்னா என்னன்னா பாசிட்டிவ் நடக்குது அப்படின்றத சொல்றாங்க. இப்ப பாருங்க, எது எது இல்லாம இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப பாலுட்டி ஏன்னா ஆர்பிசியில செல் நுண்ணுறுப்புகளும் உட்கருவும் காணப்படுறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்ப இல்லாததுனால என்ன நடக்குது, பாலுட்டியில ஆர்பிசியில உட்கரு இல்லாத இருப்பதனால அந்த செல் வந்து இருபுறமும் குழிந்த அமைப்பை பெற்றுள்ளது. இது பாருங்க, இங்க இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி குழிந்த அமைப்பு உள்ளதா இருக்கு இல்லையா, இதே மாதிரி தான் இருக்கும். இதான் ரெட் பிளட் செல், அதாவது ரத்த சிவப்பணுக்கள் ஒரு குழிந்த அமைப்பை பெற்றுள்ளது. இந்த குழிந்த அமைப்பை பெற்றிருக்கிறதுனால இதுல வந்து அதிக அளவு ஆக்சிஜன் இணைவதற்கான மேற்பரப்பா இந்த குழிந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதிக அளவு ஆக்சிஜன் இணைவதற்கு அது உதவி புரியுது. அதுக்கப்புறம் அது மட்டும் கிடையாது, மைட்டோகாண்ட்ரியாவும் இதுல இல்ல. அப்ப ரெட் பிளட் செல்ல மைட்டோகாண்ட்ரியா இல்லாம இருக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக அளவு ஆக்சிஜனை திசுக்களுக்கு கடத்துவதை அனுமதிக்கிறது. அப்ப மைட்டோகாண்ட்ரியா இல்லாம இருக்கிறதுனால அது வந்து என்ன பண்ணுது, ஈஸியா திசுக்களுக்கு ஆக்சிஜனை கடத்துறதுக்கு முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எண்டோபிளாச வலைப்பின்னலும் இல்ல. அப்ப எண்டோபிளாச வலைப்பின்னல் இல்லாம இருக்கிறதுனால மெல்லிய இரத்த தந்துகிகளுக்குள் அதிக மீளும் தன்மை பெற்று ஆர்பிசி எளிதாக ஊடுருவி செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் பாக்கலாம், அனிமியா பார்க்கும்போது ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைதல். ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா என்ன நோய் வரும்னா அனிமியா வரும் ஓகேவா. அடுத்ததான் அனிமியான இது ரத்த சோகை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் அனிமியா. அடுத்தது லியூகோசைட்டோசிஸ் அப்படின்ற நோய் எப்படி வருதுன்னா ரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தலால் வருது. லியூகோசைட்டோசிஸ் வந்து ரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தலால வருது. அதுவே லியூகோபினியா அப்படின்னு இருக்கு. அந்த லியூகோபினியா எதனால வருதுன்னா ரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைதல். அப்ப ரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், லியூகோபினியா. அப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இங்கேயும் லியூகோன்னு வருது, இங்கேயும் லியூகோ வருது. இப்ப பினியான்னு இங்க வருது பாருங்க, பினினாவே நோய், நோயினாவே என்னது குறையுதுன்னு ஞாபகம் வச்சுங்க, பினி குறைதல். அப்ப லியூகோபினியான்றது ரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைதல் அப்படின்னு ஞாபகம். நெக்ஸ்ட் வந்து த்ராம்போசைட்டோபினியா அப்படின்னும் போது ரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைதல். த்ராம்போசைட்டோபினியானது ரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைதல் தான் இந்த த்ராம்போசைட்டோபினியா அப்படின்னு ஞாபகம். நெக்ஸ்ட் பாருங்க, வில்லியம் ஹார்வி 1628 அதாவது அவர் என்ன பண்ணாரு, நவீன உடற்செயலியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். வில்லியம் ஹார்வி யாருன்னு அழைக்கப்படுறாரு, நவீன உடற்செயலியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவர் என்ன கண்டுபிடிச்சாரு, இவர் மூடிய ரத்த ஓட்ட மண்டலத்தினை கண்டறிந்தார். அப்ப மூடிய ரத்த ஓட்ட மண்டலத்தினை கண்டறிந்தவர் யாரு, வில்லியம் ஹார்வி. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, முதுகெலும்பிகளின் இதய அறைகளை பத்தி இதுல கொடுத்துருக்காங்க. முதுகெலும்பு உள்ளவ இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் இதயம் இருக்குல்ல, அவங்களுடைய அறைகள் எத்தனை இருக்கு அப்படின்றது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப மீன்கள் இருக்கு, மீன்களுக்கு எத்தனை அறைகள் இருக்குன்னா இரண்டு அறைகள் இருக்கும். மீன்களுக்கு எத்தனை அறைகள் இருக்கும், இதயத்துல மீன்களுக்கு எத்தனை அறைகள் இருக்குன்னா இரண்டு அறைகள். அதுவே இருவாழ்விகள் இருக்கு இல்லையா, அந்த இருவாழ்விகளுக்கு எல்லாம் மூன்று அறைகள் இருக்கும். இருவாழ்விகள்னா அந்த தவளையெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து மூன்று அறைகள் இருக்கும். அடுத்து ஊர்வன, ஊர்வனா என்னன்னு தெரியும்ல, பாம்பு பள்ளி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஊர்வன. அது வந்து முழுமையுறா
இல்லாத நான்கு அறைகளை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான்கு அறைகளை கொண்டது வந்து பறவைகள், பாலூட்டிகள், முதலை, அதாவது முதலையெல்லாம் ஊர்வன இனத்தை சார்ந்தது, இருந்தாலும் அதுக்கு வந்து நான்கு அறைகள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பறவைகள், பாலூட்டிகள், பாலூட்டிகள்னா மனித இனமும் அதுல சாரும். அப்ப மனித இனத்துக்கு எத்தனை அறைகள் இருக்கு? இதயத்துல நான்கு அறைகள் இருக்கு. அப்ப பறவைகள், பாலூட்டிகள், முதலே இதுக்கெல்லாம் வந்து இதயம் வந்து நான்கு அறைகளை கொண்டது அப்படின்றத மெமரியில வச்சுக்கீங்க. இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. மீன்களுக்கு இரண்டு அறைகள், இருவாழ்விகளுக்கு மூன்று அறைகள், ஊர்வனவுக்கு முழுமையுறாத நான்கு அறைகள், அடுத்து பறவைகள், பாலூட்டிகள் மற்றும் முதலைகள் அதுக்கெல்லாம் வந்து நான்கு அறைகள் கொண்டவை இதயம். நெக்ஸ்ட் வாங்க, நியூரோஜெனிக் மற்றும் மயோஜெனிக் இதய துடிப்பு. அதாவது நரம்பு தூண்டலினால் நியூரோஜெனிக் இதய துடிப்பு உண்டாகிறது. அதாவது இதய துடிப்புலயே நியூரோஜெனிக், மயோஜெனிக்னு ரெண்டு வகை இருக்குன்னு சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா நியூரோஜெனிக் வந்து எப்படி உண்டாகுதுன்னா நரம்பு தூண்டலினாலதான் அந்த இதய துடிப்பு உண்டாகுது. எந்த இதய துடிப்பு? நியூரோஜெனிக் இதய துடிப்பு. இந்த தூண்டல் வந்து இதயத்தினுடைய அருகே உள்ள நரம்பு முடிச்சினால் தூண்டப்படுகிறது. அப்ப நரம்பு முடிச்சு தூண்டப்படுறதுனாலதான் அந்த நியூரோஜெனிக் இதய துடிப்பு உண்டாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுல இந்த நியூரோஜெனிக் இதய துடிப்பு யார் யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த வலைதசை புழுக்களுக்கு, பெரும்பாலான கணுக்காளிகள், கணுக்காளிகள்னா அந்த பூரானா இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் இருக்கும் நியூரோஜெனிக் இதய துடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மயோஜெனிக் இதய துடிப்பு மாறுபாடடைந்த சிறப்புத்தன்மை வாய்ந்த இதய தசை நார்களால் தூண்டப்படுகிறது. அப்ப மயோஜெனிக் வந்து இதய தசை நார்களால் தூண்டப்படுது, ஓகேவா? அதுவே நியூரோஜெனிக் வந்து நரம்பு தூண்டலால தூண்டப்படுது, நரம்பு முடிச்சினால தூண்டப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மயோஜெனிக் எடுத்துக்காட்டு வந்து மெல்லுடலிகளுக்கும் முதுகெலும்பிகளுக்கும் தான் இந்த மயோஜெனிக் இதய துடிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஹிஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் கற்றைகளை கண்டறிந்தார், அதனால் இது ஹிஸ் கற்றை என்றும் அழைக்கப்படுகிறது. அப்ப ஹிஸ் கற்றை என்று எது அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் கற்றைகள் தான் ஹிஸ் கற்றை என்று அழைக்கப்படுகிறது. இது யார் கண்டறிந்தார்? ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் கற்றைகளை யார் கண்டறிந்தது? ஹிஸ் என்ற அறிவியல் அறிஞர். நெக்ஸ்ட் பாருங்க, ஒவ்வொரு நியூரானும் 1000 நரம்பு தூண்டல்களை ஒரு வினாடி நேரத்தில் கடத்தக்கூடியவை, மேலும் 10,000 அதிகமான நரம்பிட இணைப்புகளை பிற நியூரான்களோடு உருவாக்கக்கூடியவை அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நியூரானும் 1000 நரம்பு தூண்டல்களை ஒரு வினாடி நேரத்திலே கடத்துமா? மேலும் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா 10,000 அதிகமான நரம்பிட இணைப்புகளை வந்து பிற நியூரான்களோடும் உருவாக்குமா, ஓகேவா? நெக்ஸ்ட், மெனிஞ்சைடிஸ் என்பது மூளை உறைகளில் ஏற்படும் வீக்கம் ஆகும். மெனிஞ்சைடிஸ்னா என்ன? மூளையினுடைய உறைகளில் ஏற்படுற வீக்கம். அப்ப மூளை உறையை சுற்றி உள்ள திரவத்தில் ஏற்படும் நோய் தொற்றால் இந்த வீக்கம் உண்டாகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களின் நோய் தொற்று தான் இதுக்கு காரணம் அப்படின்றாங்க. இப்ப மெனிஞ்சைடிஸ்ன்றது ஒரு மூளை உறையில ஏற்படுற ஒரு வீக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வீக்கம் எப்படி வருதுன்னா மூளை உறையை சுற்றி உள்ள திரவம் இருக்கும் இல்லையா, அந்த திரவத்துல நோய் தொற்று ஏற்பட்டதுனாதான் இந்த வீக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீக்கம் எப்படி வருது, அதாவது அந்த நோய் தொற்று எப்படி வருது அப்படின்னா வைரஸ் மற்றும் பாக்டீரியாவினுடைய நோய் தொற்றாலதான் இது வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், மனித மூளையின் 60% பகுதி கொழுப்பால் ஆனது. மனித மூளையினுடைய 60% பகுதி எதால் ஆனது? கொழுப்பால் ஆனது. நமது மூளையை ஒன்றிணைக்கும் மற்றும் செயல்படும் திறனுக்கு காரணமானவை இந்த அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள். இவை நம்மால் உற்பத்தி செய்ய இயலாத காரணத்தால் உணவின் மூலமே பெற முடியும். இப்ப மீன், பச்சை காய்கறிகள், பாதாம், வாதுமை கொட்டை ஆகியவற்றில் அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் அதிகம் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மனித மூளை வந்து 60% எதால ஆனது அப்படின்னா கொழுப்பாலதான் ஆனது. ஏன்னா நமக்கு ஒரு நம்ம மூளை இருக்கு இல்லையா, அதை வந்து ஒன்றிணைக்கிற வேலையும் அதை செயல்படுத்துற திறனும் எதுக்கு இருக்குன்னா இந்த அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நம்மளால நாமளே உற்பத்தி செய்ய முடியாது, அதனால நம்ம என்ன செய்யணும், நமக்கு அதுக்கு தகுந்த உணவை நம்ம எடுத்துக்கிட்டாதான் அதை நாமளே நம்ம உடம்புல உற்பத்தி செய்துக்க முடியும், ஓகேவா? அப்ப அதெல்லாம் எப்படி நம்ம உடம்பு நமக்கு உற்பத்தி செஞ்சு தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன், பச்சை காய்கறிகள், பாதாம், வாதுமை கொட்டை இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா அதுல என்ன இருக்குன்னா அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. அதனால நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது போய் அது நமக்கு மூளைக்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த அத்தியாவசியமான கொழுப்பு, அதாவது இஎஃப்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்படின்னா என்ன? இஎஃப்ஏனா எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதுதான், அதாவது அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள், அதுதான் அங்க இஎஃப்ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் பாருங்க எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் இஜி இருக்கு இல்லையா எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அப்படின்னா மூளையில உண்டாகக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவிதான் இந்த எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் இது வந்து மூளையினுடைய செயல்பாட்டில் ஏற்படும் அசாதாரணமான மூளை அலைகளை கண்டுணரவும் மூளையில் ஏற்படும் உடனடி மாற்றங்கள் மூளை கட்டி தலையில ஏற்படுற காயம் அப்புறம் வலிப்பு போன்ற நோய்களை கண்டுணரவும் இந்த கருவி பயன்படுகிறது எந்த கருவி எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அப்படிங்கற கருவி பயன்படுகிறது ஓகேவா நெக்ஸ்ட் ஃபீனைல் அசிட்டிக் அமிலம் ஃபீனைல் அசிட்டிக் அமிலம் அதாவது PAN அது ஃபீனைல் அசிட்டிக் ஆசிட் மற்றும் இண்டோல் 3 அசிட்டோநைட்ரைல் IAN அப்படினானது இண்டோல் 3 அசிட்டோநைட்ரைல் ஆகியவை இயற்கை ஆக்சின்கள் ஆகும் நல்லா ஞாபகம் வச்சீங்க இயற்கை ஆக்சின்கள் எது எதுன்னு கேட்டா சொல்ல தெரியணும் ஃபீனைல் அசிட்டிக் அமிலம் அதாவது PAAIAN இது ரெண்டுமே வந்து என்னது இயற்கை ஆக்சின்கள் ஃபீனைல் அசிட்டிக் அமிலம் மற்றும் இண்டோல் 3 அசிட்டோநைட்ரைல் இது ரெண்டும் வந்து இயற்கை ஆக்சின்கள் இதுவே இண்டோல் 3 பியூட்ரிக் அமிலம் இண்டோல் ப்ரோபியோனிக் அமிலம் நாப்தலின் அசிட்டிக் அமிலம் மற்றும் 2.4.5 டி தட் இஸ் டீனா என்னன்னா 2.4.5 ட்ரைக்ளோரோபீனாக்சி அசிட்டிக் அமிலத்தை தான் டீன்னு எழுதியிருக்காங்க ஓகேவா இதெல்லாம் சில செயற்கை ஆக்சின்கள் ஆகும் இதெல்லாம் என்னது செயற்கை ஆக்சின்கள் இப்ப இயற்கை ஆக்சின்கள் ரெண்டு அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க செயற்கை ஆக்சின்கள் படிச்சுக்கீங்க உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் இப்ப பாருங்க PAA அப்படின்னது ஃபீனைல் அசிட்டிக் அமிலம் இது வந்து இயற்கை ஆக்சின் அதே மாதிரி இண்டோல் 3 அசிட்டோநைட்ரைல் இது வந்து IAN இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை ஆக்சின் இயற்கை ஆக்சின்கள் ஆகும் இது ரெண்டுமே இயற்கை ஆக்சின்கள் மீதி இருக்கிறது செயற்கை ஆக்சின்கள் ஆகும் நெக்ஸ்ட் நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றி உயிரியல் பிரிவு எண்டோக்ரைனாலஜி எனப்படும் அதாவது நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை பற்றியும் அதனுடைய செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவு தான் எண்டோக்ரைனாலஜி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தாமஸ் அடிசன் என்பவர் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லப்படுறார் யாரு தாமஸ் அடிசன் தான் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை எனப்படுகிறார் அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டு உடற்செயலியல் வல்லுநரான WH பெய்லிஸும் அப்புறம் EH ஸ்டார்லிங்கும் ஹார்மோன் அப்படின்ற சொல்ல முதன் முதல்ல 1909 அறிமுகப்படுத்தினாங்க அவங்க வந்து முதன் முதல்ல கண்டறிந்த ஹார்மோன் எதுனா செக்ரெடின் அப்படின்ற ஹார்மோன் தான் முதன் முதல்ல அவங்க கண்டறிஞ்சாங்க ஓகேவா அவங்க ஹார்மோன்ற சொல்ல பயன்படுத்தியவங்க யாரு அறிமுகப்படுத்தினவங்க யாரு அப்படின்னு கேட்டா WH பெய்லிஸ் மற்றும் EH ஸ்டார்லிங் ஓகேவா அவங்க ஃபர்ஸ்ட் கண்டறிஞ்ச ஹார்மோன் எதுனா செக்ரெடின் செக்ரெடின்ற ஹார்மோன் தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எண்டோக்ரைனாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா நாளமில்லா சுரப்பி மண்டலமும் அப்புறம் அதனுடைய செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவு தான் எண்டோக்ரைனாலஜி அப்படின்னு சொல்றாங்க தாமஸ் அடிசன் யாருன்னு சொல்லப்படுறாருன்னா நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என கூறப்படுகிறார் ஓகேவா நெக்ஸ்ட் மெலட்டோனின் என்னும் ஹார்மோன் பினியல் சுரப்பியில் சுரக்கிறது அப்ப மெலட்டோனின்றது ஒரு ஹார்மோன் இல்லையா அது வந்து எங்க சுரக்குது பினியல் சுரப்பியில தான் சுரக்குது இந்த ஹார்மோன் கால தூதுவர்கள் என அழைக்கப்படுகிறது ஏனா உடல் முழுமைக்கும் இரவு நேரத்தினை உணர்த்தும் பணியை இந்த ஹார்மோன் மேற்கொள்கிறது இரவு நேரங்கள்ல ஒளி குறிப்பாக குறைந்த அலைநீளம் கொண்ட ஒளி படுறதுனால மெலட்டோனின் ஹார்மோன் உற்பத்தி குறைகிறது அப்ப மெலட்டோனின் உற்பத்தி குறைவதால் இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறது இதனால் உண்டாகும் உறக்கமின்மையின் காரணமாக வளர்சிதை மாற்ற குறைபாடுகள் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன சொல்றாங்க மெலட்டோனின்ற ஹார்மோன் வந்து பினியல் சுரப்பில சுரக்குதுன்னு சொல்றாங்களா அது ஒரு பாயிண்டா நெக்ஸ்ட் என்ன இந்த ஹார்மோன் அதாவது இந்த மெலட்டோனின்ற ஹார்மோனை வந்து எப்படி சொல்றாங்கன்னா கால தூதுவர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து ஏன் அப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா நம்ம உடல் முழுமைக்குமே இரவு நேரத்தின இரவு நேரம் இது அப்படின்றத உணர்த்துறது எதுன்னா இந்த ஹார்மோன் தான் அதாவது இந்த மெலட்டோனின் ஹார்மோன் தான் இதுவே இரவு நேரத்துல சப்போஸ் ஒளி வந்து குறைந்த அலைநீளம் கொண்ட ஒளி நம்ம மேல பட்டுச்சுன்னா மெலட்டோனின் ஹார்மோனுடைய உற்பத்தி வந்து குறையும் அப்படி குறைஞ்சதுன்னா நம்மளுடைய உறக்கம் பாதிக்கப்படும் இதனால உறக்கமின்மை ஏற்படும் அப்ப வளர்சிதை மாற்ற குறைபாடுகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எட்வர்ட் ஜி கெண்டல் என்பார் 1914 முதன் முறையாக தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில் தனித்து பிரித்தார்
எட்வர்டு கெண்டல் என்ன பண்ணியிருக்காரு, 1914 ஃபர்ஸ்ட் தைராக்சின் ஹார்மோன் இருக்கு இல்லையா, அது வந்து படிக நிலையிலேயே தனிச்சு பிரிச்சுட்டார். ஓகேவா, அதை சொல்லியிருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சார்லஸ் ஹாரிங்டன் மற்றும் ஜார்ஜ் பார்ஜர் ஆகியோர் தைராக்சின் ஹார்மோனினுடைய மூலக்கூறு அமைப்பை 1927 கண்டறிந்தனர். அவர் வந்து படிக நிலையில பிரிச்சார் எட்வர்டு கெண்டல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சார்லஸ் ஹாரிங்டனும் ஜார்ஜ் பார்ஜரும் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த தைராக்சின் ஹார்மோன் இருக்கு இல்லையா அதனுடைய மூலக்கூறு அமைப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் 1927. ஒவ்வொரு நாளுமே தைராய்டு சுரப்பி இருக்கு இல்லையா, அது வந்து தைராய்டு அப்படின்ற சுரப்பில தைராக்சின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும் இல்லையா, அது சுரக்க எவ்வளவு அயோடின் தேவைப்படுதுன்னா 120 µg அயோடின் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், மனித இன்சுலின் ஹார்மோன் 1921 பிரைட்ரிக் பாண்டிங், சார்லஸ் பெஸ்ட் மற்றும் மெக்லாட் ஆகியோரால் முதன் முதலில் கண்டறியப்பட்டது. இன்சுலின் ஹார்மோன் இருக்கு இல்லையா, அது வந்து 1921 ஃபர்ஸ்ட் பிரைட்ரிக் பாண்டிங்கும் அப்புறம் சார்லஸ் பெஸ்டும் மெக்லாட்டும் அவங்க மூணு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1922 ஜனவரி 11 அன்றுதான் முதன் முதல நீரழிவு நோயை குணப்படுத்துவதற்காக இன்சுலின் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. 1921 கண்டுபிடிச்சாங்க, 1922 இன்சுலின், அதாவது இந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா நீரழிவு நோயை குணப்படுத்த பயன்படுத்திருக்காங்க. என்னைக்குன்னா ஜனவரி 11 1922 பயன்படுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், அட்ரினல் கார்டெக்ஸ் சுரக்கும் கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன்கள் உடலை உயிர்ப்பு நிலையில் வைத்திருக்கவும் மிகுந்த பாதிப்பு மற்றும் மன அழுத்தங்களிலிருந்து மீண்டு வரவும் உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கார்டிசோல் என்பது உயிர் காக்கும் பணியை மிகுந்த அழுத்த நிலைகளில் மேற்கொள்கிறது, எனவே இது உயிர் காக்கும் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. அதாவது அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு சுரப்பி என்னத்தை சுரக்குதுன்னா கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோனை சுரக்குது. ஓகேவா, இந்த கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன் வந்து நம்ம உடலை வந்து உயிர்ப்பு நிலையில வச்சிருக்கவும் மிகுந்த பாதிப்பு மற்றும் மன அழுத்தங்கள்ல இருந்து நம்மளை மீட்டு கொண்டு வரதுக்கும் இந்த கார்டிசோல் ஹார்மோன் தான் உதவுது. அப்ப எவ்வளவு முக்கியமான ஹார்மோன் பாத்துங்க கார்டிசோல் ஹார்மோன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த கார்டிசோல் என்பது உயிர் காக்கும் பணியை மிகுந்த அழுத்த நிலையில தான் மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்றாங்க. எனவே இதை வந்து உயிர் காக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா, அப்ப உயிர் காக்கும் ஹார்மோன் எதுன்னு கேட்டா என்ன சொல்லணும், கார்டிசோல் ஹார்மோன். இது எதுல சுரக்குது, அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு சுரப்பில இருந்து தான் சுரக்குது. அட்ரினல் கார்டெக்ஸ் சுரப்பி சுரக்கும் ஹார்மோன் என்ன அப்படின்னு கேட்டா கார்டிசோல் ஹார்மோன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பயாலஜில இன்னும் க்வெஸ்சன்ஸ் முடியல, மீதிய நெக்ஸ்ட் பார்ட்ல நான் போடுறேன்.